ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப்பை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தீபாவளி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதில் எக்கச்சக்கமான ரிவார்டு அந்த ட்ராப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ லோன் ஒரு ஃபலாண்டுட்டேன், எல்லா சேனல்லையும் பார்த்துட்டேன், எல்லோரும் தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேறான். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் அடிச்சு விட்ருங்க, நல்லாயிருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக், லோன் உல்ஃபில் போயிட்டு வேகமாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு பாக்ஸ் வரல ப்ரோ, பாக்ஸ் வரல ப்ரோ அப்படின்ற சொல்கிறது மட்டும்தான். ஸோ இந்த கிளிச்சை எப்போயோ தூக்கிட்டாங்க, நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் கிளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது. இந்த மாதிரி நம்ம பசங்க பார்த்தீங்க அப்படின்னா 800 டோக்கன் 600 டோக்கன்னு வச்சு வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஈவெண்ட்டை வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் அப்படி கொடுக்க மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நான் ஒன்று தான் வச்சுருக்கேன், நான் ப்ளே பண்ணுறது இல்லை, இதை பார்த்துட்டு அவ்வளோதான் அப்போனா கிடைக்காதுன்னு நினச்சிக்காதீங்க, சரியா? ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு இந்த பாக்ஸ் தேவை கிடையாது. இதில் என்ன ரிவார்டு இருக்குங்க, நான் செகண்ட் ரேட் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஃப்ரீ ரிவார்டை போட்டு வந்தால் நாளைக்கு இதை இந்த காஸ்ட்யூமை நான் போட்டு வந்து வீடியோ என்ன நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க, யாரா அவன் பாட்டுன்ற மாதிரி போயிடுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரிவார்டு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது ஐடி வச்சிடலாமே இல்லை நார்மல் ஐடியில் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல வரதை முழுசாக கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் உல்ஃபோ போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் சிஎஸ் போங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச் போங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனிமிகிட்ட போய் செத்துடணும், வேகமாக போயிட்டு நீங்கள் எனிமிகிட்ட செத்துட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப்பு கிடச்சிரும், சரி ஓகேடா வீடியோ முடிஞ்சா கிளம்பட்டா அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் சொல்லிக்கிறேன், ஸோ நீங்கள் போகிற மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே செத்துடாதீங்க, உள்ளே போய் கன் எடுத்துட்டு லைட்டாக டேமேஜ் கொடுங்க, கொஞ்சோண்டு ஒரு 15-16 அந்த மாதிரி டேமேஜ் கொடுத்துட்டு அடுறான்னு சொல்லிட்டு செத்து போயிடுங்க. இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராப்புன்றது கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் மேட்ச்சில் ஒரு தண்டை போய் அடி வாங்கி செத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிக் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதோட ஒரு 50 பாக்ஸ் சேர்க்குறீங்களா, டோட்டலாக ஓப்பன் பண்ணுங்கள். காஸ்ட்யூம்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறீங்களோ இல்லை கிளியர் சாட் அடிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் ஐடியா தான், என்ன வேணால் பண்ணீங்க, ஆனால் கொடுக்குறதான் கொடுப்பான்றது உங்களோட தாட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் விழுவோம் அப்படின்ற மாதிரி ஏற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு, ஸோ கொடுக்குறதான் கொடுப்போம் ஓகேவா. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணியே காட்டியிருப்பேன். ஸோ மற்றதெல்லாம் வீணாக போன பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்குவாட் கப்பில் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், ஹேக்கர் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராலையுமே ப்ளே பண்ண முடியல, லைவில் வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் கப் விளாண்டுருக்க மாட்டேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ன்றனால எனக்கு ஸ்குவாட் கப் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலோடு, பிசி பிளேயர் நாட் அலோடு. பிசியில் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேனல் யூஸரே இருப்பாங்க. ஸோ அவங்களே கரீனா தூக்கிட்டாங்க, இது கரீனா ஃபால்ட்டு கிடையாது. இப்பயும் ஹேக்கர் வராங்க அப்படின்னா மொபைல்லின்னு ஒரு பேனல் வந்து கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அந்த பேனல் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ இப்பயும் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது கரீனாவே அஃபிஷியலாக சேல் பண்ணுறாங்கன்னு சொன்னாலுமே ஸோ அவ்வளோ பேன் அவங்களும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு என்ன லாஸ் அப்படின்னா அந்த 50,000 டைமண்ட் மேட்ச், ஒரு மேட்ச் நீங்கள் லாஸ் பண்ணால் கூட அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு போயிடுச்சுங்க. ஸோ அதனால் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு மேட்ச் உங்களுக்கு ஹேக்கர் கனெக்ட் ஆகலாம் நீங்கள் வந்து செத்திங்க, அவ்வளோதான். சர்வே தான் அடிக்கணும், சர்வே அடித்து எப்படியாவது டாப் 3 அந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியுங்க. ஸோ காலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அந்த ஆப்பை நான் சொல்லியிருந்தேனே தெரில, நிறைய பேர் இந்த ஆப்பை ஏற்றுனீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டீஸ் வந்துச்சு, இந்த ஆப்பில் ஏற்றுகிற பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்தது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு கூட என்னால் பார்த்துக்க முடிஞ்சுது. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏர்ன் பண்ணலன்னா சொல்லணும், ஒவ்வொரு ஆப்பை உள்ளே போய் ஏற்றினா மட்டும்தான் உங்களுக்கு காயின் கிடைக்கும். அது உங்களுக்காக தான் நான் அந்த வீடியோவே நான் போட்டேன் ஓகேவா. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தேடி கஷ்டப்பட்டு போட்ட வீடியோ. ஸோ அந்த வீடியோ ஐ பட்டனில் மேலே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த ஆப்பை நீங்கள் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது, உள்ளே போய் டாஸ்க்கு முடிக்கணும். ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் ஏற்றணும், உள்ளே போய் ஏற்றுனா உங்களுக்கு தான் கிடைக்கும். அதில் கம்மியாக எந்தெந்த காயின்லாம் இருக்கோ அந்த ஆப்லாம் ட்ரை பண்ணி ஏற்றுங்க. ஏற்றணுன்னு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், நீங்கள் அதை வச்சு 25 ரூபா ஆஃபர், 10 ரூபா ஆஃபர், வீக்லி அந்த மாதிரி பை பண்ணிங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் கம்பேரிசன்லாம் கிடையாது. தீபாவளிக்கு நிறைய ஈவெண்ட் வரப்போகுது, ஸோ கண்டிப்பாக நான் சுற்றி வீடியோ போடுவேன். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்பில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்லாம் டைமண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்க பாருங்கள். ஸோ ஓகேவா. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எனக்கு ஆப்லாம் வேண்டாம் ப்ரோ, சிம்பிளாக தான் சொல்லுங்கள் அப்படின்னா. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பாருங்களேன், மேலே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் இருக்கா ப்ளே ஸ்டோரில், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கும், 60 ரூபாய்க்கு வந்திருக்கலாம், 85 ரூபாய்க்கு வந்திருக்கலாம். ஸோ சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபாய்க்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்லி கூட போடலாம் ஓகேவா. அந்த மாதிரி நிறையா நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் டைமண்ட் எடுக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன் ஓகேவா.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.